அனைவருக்கும் என் நன்றி இழந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சக்கரவளன் தயவு செய்து இன்றைக்கி துவரம்பு மசூர் பருப்புன்னு ஒன்று கொடுத்து என்ன தடவை செய்யப்பட்ட பருப்பு தான், அந்த பருப்பு சாப்பிடுங்க உடல் உடல் இன்னும் செத்து போகணுங்கிறேன். ஏன்னா மந்திரியெல்லாம் சாப்பிட சொல்லுங்க, அந்த பருப்பை பார்ப்போம். மத்திய மந்திரியாளர்களும் மாநில மந்திரிகள் எல்லாரும் வீட்டில் அந்த பருப்பு வாங்கி போய் சாப்பிட சொல்லுங்க பார்ப்போம். சாப்பிடவே மாட்டாங்க, ஆனால் நீங்களே ஆர்வம் ஆக மாட்டாங்க. அப்படியே தான் ரேஷன் பொருட்கள் எல்லாம் இருக்கும். எங்கள் சக்கரவலை ஏதோ 5 ரூபா கூட்டலாம். 5 ரூபா எப்படி கூட்டணுன்னா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 5 வருஷத்துக்கு 1 ரூபா கூட்டினா கூட சரிங்கண்ணா. ஆனால் நீங்கள் மொத்தமாக 13 ரூபாலேருந்து 11 ரூபா வந்துருச்சுங்க. 13 இல்லை, 20 25 இல்லை, 13 10 23 23 24 25 12 ரூபா ஏற்றிருக்காங்கல்ல. அப்போ 12 ரூபா ஏற்றிருக்காங்கன்னா எதற்காக இல்லை யோசிக்க, 5 வருஷம் 5 ரூபா ஏற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க. உங்களை ஆர்வான மக்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கணும், அதை ஏற்றுக்குறாங்க. அதுக்காக அது எதுக்கே நியாய விலைக்கடை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லாமல்ல. ஆகையினால என்னால் திரும்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். ஆனால் ஆதாயம் விலைக்கடைக்கு வர மாட்டாங்க, துவரம் பருப்பு வாங்கக்கூடாது, உளுந்து பருப்பு வாங்க மாட்டாங்க, யாரும் மசூர் பருப்பு வாங்காதீங்க, சர்க்கரை வாங்காதீங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. Press the bell icon on YouTube app and never miss another update.